என்றாள். அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் கூறி என் அழகிய முன்மாதிரி யார் என்ற கேள்விக்கு என் அழகிய முன்மாதிரி என் தாயே என் தாயே என் தாயே என்ற தலைப்பிலான எனது பேச்சை தொடங்குகிறேன். பொதுவா நமக்கு ஒரு துன்பம் வந்தா கோயிலுக்கு போவோம். ஆனா நம்ம தமிழ் மூதாட்டி ஔவையார் கூறினார், தாயில் சிறந்த கோவில் இல்லை என்று. அதையும் தாண்டி நான் கூறுகிறேன், தாய் என்பவள் வெறும் கோவில் இல்லை, அந்த கோவிலிலே வாழும் தெய்வம் என்று. அத்தகைய தெய்வம்தான் என் தாய். அவர் பெயரும் பெரிய தாய். அந்த தாயே எனது வாழ்க்கைக்கு நல்லவிய முன்மாதிரி ஆவார்கள். நீங்க கேட்கலாம், பெயர் பெற்று எத்தனையோ தலைவர்களும் இருக்கிறாங்க, பெயர் கெடுத்துக்கிட்ட தலைவர்களும் இருக்கிறாங்க, புராண இதிகாச கதாபாத்திரங்களும் இருக்கு, அதெல்லாம் முன்மாதிரியா இருக்கிறதுக்கு உனக்கு சரிப்பட்டு வரலையான்னு நான் சொல்றேன். என் கண்களால் பார்க்காத தலைவர்களை விட, கடவுள்களை விட, புராண இதிகாச கதாபாத்திரங்களை விட, தினமும் என் கண்களால் பார்த்து கொண்டிருக்கும், கண் போல் என்னை காத்து கொண்டிருக்கும் என் தாயே எனக்கும் என் வாழ்க்கைக்கும் அழகிய முன்மாதிரி ஆவார்கள். முன்மாதிரியாகவும் இருக்க முடியும். தாயே தாயே என்கிறோம். தாய் என்பவள் யார்? தான் பட்டினியாக கிடந்து தன் பிள்ளைகளின் வயிற்றை நிரப்புபவளே தாய். அதனால் தான் நபிகள் நாயகம் கூறினார், தாயின் காலடியில் தான் சொர்க்கம் இருக்கிறது என்று. சில தாய்மார்கள் கூறுவாங்க, என் காலடியில சொர்க்கம் இருக்குதோ இல்லையோ, அவன் கால இருக்கிற கொலுசையாவது இருக்க விடுங்கயான்னு. அது வேற விஷயம். கண்ணகி, நலாயினி, சீதை, சத்தியவான், சாவித்திரி போன்ற கற்புக்கரசிகளை நான் கண்டதில்லை. ஆனால் அவர்கள் அனைவரின் மொத்த வடிவத்திலே என் தாயை நான் காண்கிறேன். இன்று மாநில அளவிலே நடைபெறுகின்ற பேச்சு போட்டியில் முதல் பரிசு உட்பட பல பரிசுகள் நான் பெற்றிருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் என் தாய்தான். தலவாய்புரம் பெருந்தலைவர் காமராஜர் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கும் இந்த வயதிலே 40க்கும் மேற்பட்ட பட்டிமன்றங்களில் நான் பேசியிருக்கிறேன் என்றால் அதற்கு வேண்டிய ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்தது என் தாய்தான். திருவள்ளுவர் கூறினார், ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோம் என கேட்ட தாய் என்று. இந்த குறளினை உண்மை என்று நிரூபித்து காட்டினார் என் தாய். அதனால் தான் மற்றவர்களை விட என் தாய் தான் எனக்கு அழகிய முன்மாதிரியாக திகழ முடியும் என்று நான் நம்பினேன். ஒரு முக்கியமான விஷயத்த இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு முறை எனக்கு உடம்பு சரியில்லாம போன அந்த நேரத்துல, இனிமேல் இவ பிழைக்க மாட்டா அப்படின்னு மருத்துவரும் கைவிட்ட நேரத்துல சுற்றி இருந்த அனைவரும் அவரவர் கதையை பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா என் தாய் மட்டும் அழுதார்கள், அழுது கொண்டே இருந்தார்கள். தாயே மாரியாத்தா, என் மகளை காப்பாற்று, உன் கோவிலுக்கு மாவிளக்கு எடுக்கிறேன், மண் சோறு சாப்பிடுகிறேன் என்று கூறி அம்மனை வேண்டி என்னை பிழைக்க வைத்து பிரியாணி சாப்பிட வைத்து விட்டு தான் மட்டும் கோவிலுக்கு சென்று மண் சோறு தின்றவளே என் தாய். இது போன்ற தாய்மார்கள் இங்கு எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஒவ்வொரு குழந்தைக்கும் அந்த தாயை விட வேறு எவரும் முன்மாதிரியாகவே இருக்க முடியாது. ஒரு சில நேரத்துல உண்மையைத்தான் சொல்லியாக வேண்டியதா இருக்குது. காலத்தின் கோபத்தால் என் தந்தை எங்கள் குடும்பத்தை விட்டு எத்தனையோ முறைகள், எத்தனையோ மாதங்கள் எங்களை விட்டு பிரிந்து சென்றிருக்கிறார்கள். அந்த நேரமெல்லாம் தான் சம்பாதிக்கும் வெறும் 7000 ரூபாய் சம்பளத்தில் என்னையும் என் அண்ணனையும் படிக்க வைத்து உணவு கொடுத்து உடையும் கொடுத்து வாடகை வீட்டில் இருந்து கொண்டே எங்களை காப்பாற்றியவள் என் தாய். என் தாய் கடவுளிடம் கையேந்திய நாட்களை விட கடங்காரர்களிடம் கையேந்திய நாட்களே அதிகம். உயர்வான வாழ்க்கை என்றால் அது ஒழுக்கமான வாழ்க்கை என்பதை தாய்ப்பாலுடன் கலந்து ஊட்டியவளே என் தாய். அதனால் தான் என் அழகிய முன்மாதிரியாக என் தாயை தவிர வேறு எவரையும் என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. நிலாவை காட்டி சோறுட்டியவள் தாய். ஆனால் நம்மில் பலரோ கட்டிய மனைவியை காரணம் காட்டி பெற்ற தாயை பட்டினி போடுகிறார்கள். முதலில் நீ உன் தாயை காப்பாற்று, பாரதம் தன்னைத்தானே காக்கும் வலிமை பெற்றுவிடும் என்றார் சுவாமி விவேகானந்தர். ஒரு துறவி தன் தந்தையை சந்திக்க நேர்ந்தால் அந்த தந்தை தான் துறவியின் காலில் விழுந்து வணங்க வேண்டும். அதே நேரம் ஒரு துறவி தன்னுடைய தாயை சந்திக்க நேர்ந்தால் அந்த துறவி தான் தன்னுடைய தாயின் காலில் விழுந்து வணங்க வேண்டும். இத்தகைய பெருமை மிகுந்தவரே தாய். எனவே என் அழகிய முன்மாதிரி என் தாயே என் தாயே என் தாயே என்று கூறி எனது பேச்சை நிறைவு செய்கிறேன். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம்.